வணக்கம் அன்பு நேர்களே இன்று கேரளபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாதேவர் மற்றும் அதிசய விநாயகர் கோவில் பற்றிய தகவல்களை இவ்வீடியோவில் காண்போம் அதற்கு முன்பு நமது சேனலை புதிதாக பார்ப்பவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கீழே இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆள் என்னும் பட்டனை அழுத்தவும் அப்போதுதான் எனது வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் திருத்தலமானது தக்கலை அருகிலுள்ள கேரளபுரம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது மிக சிறப்பு என்னவென்றால் முதல் ஆறு மாதம் இங்கிருக்கும் விநாயகர் வெள்ளை நிறமாகவும் மற்ற ஆறு மாதம் கருப்பாகவும் இந்த விநாயகர் காணப்படுவார் கோவில் தல வரலாறு முன்னொரு காலத்தில் கேரளபுரம் பகுதியை ஆண்டு வந்த வீர கேரளவர்மா என்ற மன்னர் ராமநாதபுரம் மன்னரை காண்பதற்காக ராமேஸ்வரம் செஞ்சார் அங்கிருக்கும் அக்னி தீர்த்தத்தில் நீராடிய போது அவர் காலில் ஒரு சிறிய கல் ஒன்று இடறியது அந்த கல்லை எடுத்து பார்த்தபோது அது பிள்ளையார் வடிவத்தில் இருப்பதை கண்டு வியந்தார் ராமநாதபுரம் மன்னரை சந்தித்த வீர வர்மா தான் நீராடிய போது தன்னுடைய காலில் ஒரு சிறிய கல் இடறியது அந்த கல்லை எடுத்து பார்த்தபோது அது பிள்ளையார் வடிவத்தில் இருப்பதைக் கண்டு வியந்தார் அப்போது மன்னர் ராமநாதபுரம் மன்னரிடம் நான் கண்டெடுத்த கல்லை காண்பித்தார் அந்த கல்லை பார்த்த அம்மன்னர் இக்கல் பிள்ளையார் போலத்தான் தெரிகிறது நீங்கள் இதை உங்கள் ஊரில் பூஜை செய்து வழிபடுங்கள் இது என்னுடைய பரிசாக இருக்கட்டும் என்றார் கேரளபுரம் அந்த வீரகேரள வர்மா தற்போதுள்ள இடத்தில் அந்த பிள்ளையார் உருவம் கொண்ட திருமேனியை திறந்த வெளியில் பிரதிஷ்டை செய்து அங்கு ஓர் அரசமர கஞ்சினையும் நட்டு வைத்து பராமரித்தார் நாளடைவில் அரசமரம் வளர்ந்து கொண்டே வந்தது அத்துடன் சிறிய அளவிலிருந்த விநாயகரும் வளர்ந்து கொண்டே வந்தது ஆரம்ப காலத்தில் ஆறு அங்குலம் இருந்த விநாயகர் தற்போது பதினெட்டு அங்குலம் வளர்ந்து கம்பீரமாக திகழ்கிறார் விநாயகர் மிகவும் விநாயகர் ஆகும் தை மாதம் முதல் ஆணி வரை இவ்விநாயகர் வெள்ளை நிறத்திலும் மார்கழி மாதம் முதலிருந்து கருப்பு நிறத்திலும் காட்சியளிப்பது இந்த விநாயகரின் தனி சிறப்பாகும் இந்த அதிசய விநாயகரை ஆய்வு செய்த புவியியல் துறை நிபுணர்கள் திருமேனி உருவாக்கப்பட்ட கல் என்றும் என்னும் அபூர்வ வகையை சேர்ந்தது என்றும் கூறியுள்ளனர் கோவில் சன்னதிகள் இங்கு அம்மன் சன்னதி மற்றும் சிவபெருமானின் சன்னதியும் அமைந்துள்ளன சிவபெருமான் மற்றும் விநாயகருக்கும் தனித்தனி பூஜைகள் நடைபெறும் இத்திருத்தல விநாயகரை வழிபட்டு வந்தால் வாழ்வின் ஏற்ற இரக்கமான வாழ்க்கை நிலை கொண்டவர்கள் வளமை பெருகும் இக்கோவிலில் விநாயகருக்கு சாட்சியும் தேங்காய் உடைத்தும் வழிபடுகின்றனர் கோவில் தல விருச்சம் ஆலமரம் கோவில் விழாக்கள் சங்கடகர சதுர்த்தி பிரதோஷம் பௌர்ணமி விநாயகர் சதுர்த்தி ஆடி மாதம் அம்மனுக்கு இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் கோவில் நடை திறக்கும் நேரம் காலை ஐந்து மணி முதல் காலை பத்து மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நீங்களும் இத்திருத்தலத்திற்கு வந்து அதிசய விநாயகரை தரிசித்து விநாயகரின் அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் கணபதியே போச்சி